நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, சுதந்திரம் அப்படின்னு பார்த்தா நம்ம தேசத்தில் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். 76வது வருடத்தில் கரால் எடுத்து வைத்திருக்கிற நம்ம தேசத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, நம்ம நாட்டு எப்படி சுதந்திரம் பெற்றுச்சு, எப்படி தேச தலைவர்களால் கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரம் வாங்கப்பட்டுச்சு, இந்த தேசத்திற்காக எவ்வளோ உழைத்த தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருத்தர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நிறைய பட்டங்கள் இருக்குது. கிங் மேக்கர் காமராஜர், அதுவும் இல்லாமல் கல்வி கண் திறந்த காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர். இப்படி காமராஜர் ஐயாவை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவருடைய ஆட்சி காலம் 9 வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. ஸோ அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ஸ்கூல்களை திறந்திருக்கிறாரு. அநேக தொழில் வளர்ச்சி தொடங்கிறதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய அணைகள், அதாவது கிட்டத்தட்ட 9 அணைகளை நம்மளுடைய தமிழ்நாட்டில் திறந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தேச தலைவரை பற்றி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர், அதாவது அவங்களுடைய பேத்தி, அவங்கள பற்றி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவங்கள நேரில் சந்தித்து அவங்க காமராஜர் ஐயாவை பற்றி, அவங்க தாத்தாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, நிறைய அனுபவங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. இன்னும் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். வாங்க நேயர்களே, இன்றைக்கி நம்ம த கிங் மேக்கர் காமராஜர் அப்படின்ற சிறப்பு நிகழ்ச்சியில் காமராஜர் ஐயா இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தில் ஒரு முக்கிய நபரை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவங்க யார் அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, வாங்க அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை பற்றி, காமராஜர் ஐயாவை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சிஸ்டர். வணக்கம். மயூரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சிஸ்டர். ஸோ உங்கள் குடும்பத்தை பற்றி முதலாவது சொல்லுங்கள். எங்களுடைய குடும்பம் வந்து இங்கே, நான் வட சென்னையில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே வட சென்னை தான். இங்கே வந்து பருப்பு மில் வச்சுருக்குறோம் நாங்கள். எங்களுக்கு எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னொரு பாப்பா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேர் வந்து கண்ணன். இங்கே தான் பருப்பு மில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஓகே. ஸோ உங்கள் குடும்பத்தை பற்றி அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் தாத்தா காமராஜர் ஐயா குடும்பத்துலேருந்து நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா வந்து காமராஜர் அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளோ பெருமிதம் கொள்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் தான் ஐயா வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வுகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு 10 பேர் கூடினாலே ஐயாவினுடைய பேச்சோ அவரை பற்றியான நினைவலைகளோ இல்லாமல் அங்கே இருக்காது. ஸோ எல்லாருமே வந்து அதை பற்றி பேசுவோம் வைப்போம். அப்போ வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற காலம் வரைக்கும், ஓ நம்ம இவருக்கு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லும்போது அவங்கெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க ஆமாம், எங்கள் தாத்தா கூட நேரு, எங்கள் தாத்தா கூட காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், காலேஜ் வர்ற வரைக்கும் நான் யார்கிட்டையும் அதை பற்றி சொன்னது கிடையாது. ஆமாம், அவர் வந்து எங்கள் வீட்டில் நான் எங்கள் ஃபேமிலியோட பேசும்போது மட்டும் அதை ஷேர் பண்ணிக்குவேமே தவிர வெளியில் யார்கிட்டையும் அதை பற்றி பேசுனது கிடையாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷம் அந்த பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா சில காரணங்களால் அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அதுக்கப்புறம் அவங்களே தெரிஞ்சு கேட்கும்போது தான் வந்து அதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆச்சு. அது வந்து பெருமைன்னு கூட நினைக்கல, நான் வந்து பெரிய அதை ஒரு கர்வமாக நினைப்பேன் நான். இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதாவது எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் ஒரு 9 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை இந்த தமிழகத்துக்கு கொடுத்துட்டு போன ஒருவருடைய ஃபேமிலியிலேருந்து நம்ம வரோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு கர்வமான விஷயம் அது. ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷம். உங்கள் தாத்தானே எந்த வகையில் தாத்தா, அது கொஞ்சம் சொல்லியிருக்கேன். காமராஜர் ஐயாவினுடைய சகோதரர், அண்ணாமலை நாடாருடைய மகள் சந்திரா, அவங்களுடைய பொண்ணு தான் நான். ஆமாம், ஐயா காமராஜர் ஐயாவோட ரொம்ப க்ளோஸாக நெருங்கி இருந்த பல சொந்தங்கள் அவரோட இருந்தாலும் எங்கள் ஆச்சியப்பா வந்து அண்ணாமலை நாடார் சொல்லிட்டு அவருக்கு வந்து காமராஜரை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே ரொம்ப பிடிக்கும். அவருடைய கடைசி காலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு தொழிலதிபர்,
இருந்தாலும் அவருக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி அவரை போய் பார்க்கறது, அவருடைய எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே எங்களுடைய ஃபேமிலியோடைய பேக்ரவுண்டோ அவருடைய இதுவோ எல்லாமே இருக்கும். ஓகே, ஆமாம், ரொம்ப நெருங்கினது எங்களுடைய குடும்பம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் பிறக்கும் போதே அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ கல்வி அப்படின்னாவே ஏதாவது ஒரு சின்ன வயசில் நீங்கள் படிக்கும் போதே ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்கள் அம்மா உங்ககிட்ட சொன்னது அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்குது, அதை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. கல்வி அப்படின்னாலே காமராஜர் தான். கல்விக்காக அவர் இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்கிறாரு. ஸோ கல்வி அம்மா வந்து சில சம்பவங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஐயா, காமராஜர் ஐயா வந்து முதல்வராக இருந்த காலத்திலும் சரி சாதாரணமான நேரங்கள்லேயும் கூட எங்கள் ஆச்சியப்பா வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அப்போ ஒரு வாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா அவங்க அண்ணன் எல்லாருமே வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போயிட்டு வரேன் பெரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே கொஞ்சம் வாங்க, எங்கே போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்களாக்கு, நான் கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு நினச்சேன். இன்னும் இப்படி பட்டுப்பாவோட போட்டுட்டு டாலர் செயின்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்களே நீங்கள் அப்படின்னு. இல்லை இதான் எப்பயுமே நாங்கள் போட்டு போகிறோம், இதான் எங்கள் ஐயா எனக்கு எடுத்து கொடுத்தாருன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க. சரி. அப்போ அதுக்கப்புறமா வந்து சில கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்திலே வந்து அந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து சீருடை திட்டம்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அம்மா சொல்லுவாங்க, என்னால் தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க சீருடை போடுறாங்க போல இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸாக இது, எல்லா பிள்ளைங்களாலையும் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர முடியாது, இப்போ எல்லாருக்குமே ஒரு சமமான ஒரு உடை இருந்துச்சுன்னா தான் அங்கே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படிங்கிறது அவர் மனசில் அன்னைக்கு தோணி இருக்கு போல அப்படின்னு அவங்க வந்து அதை ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது அவர் மனசில் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு எண்ணத்தை வந்து தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவருக்கு தோணி அதனால ஏற்படுத்தப்பட்டதோ சீருடை திட்டம்னு நாங்கள் நினச்சிக்கிடுவோம். ஓகே, ஓகே. ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய அந்த கல்விக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. முக்கியமாக கல்வின்றது ஒரு தனி மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ அதை அவருக்கு அடுத்து ஏதாவது செய்கிறீங்களா அந்த மாதிரி? இல்லை, கல்விங்கிறது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பமும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை படித்து மேலே வரும், அது வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பு படித்த உடனே அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையே மாறிடும். அப்போ ஒரு ஒரு இடத்துக்குமே வந்து கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவரை உணர்ந்தார். ஒரு ஒரு ஊர்லேயும் ஓராசிரியர் பள்ளிக்கூடமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வியினுடைய இன்றியமையாவுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் வந்து கல்வியை இலவசமாகவே கொடுத்தாங்க. தரமான ஒரு கல்வி இலவசமாக இன்றைக்கி எல்லாருக்குமே கிடைச்சது. அப்போ நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அப்பா ஐயா உங்கள் ஐயாவுடைய காலத்தில் தான் நாங்கள்லாம் படித்து வளர்ந்தோம் அப்படிம்பாங்க. மாதிரி அந்த ஒரு கல்வி தான் ஒரு சமுதாயத்தையே மாற்றக்கூடிய ஒரு திறன் வந்து அந்த கல்விக்கு உண்டுன்றதுனால தான் அவர் எத்தனையோ திட்டங்கள் அவர் செயல்படுத்தினாலும் அந்த கல்விங்கிற ஒன்றை கையில் எடுத்தால் இந்த நாடு இந்த சமுதாயமே மாறும்டா அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த மாநிலங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு தமிழகம் வந்து ஒரு மேலான ஒரு நிலையில் இருக்குது கல்வியில். அதனுடைய அடிப்படையும் அதனுடைய விதையும் வந்து காமராஜர் ஐயா போட்டது தான் அப்படிங்கிறது சொல்கிறதுல பெருமை, நிச்சயமான பெருமை. அடுத்து இந்த கல்வின் போது நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கே அந்த காலகட்டத்தில் வராமல் இருக்க போது இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றது ஐயாவுடைய நாட்களில் தான் கொண்டு வந்திருக்காரு, அதை பற்றி ஏதாவது சொல்லணும். நிச்சயமாக, அதாவது ஐயாவினுடைய குணாதிசயம் அப்படின்னா அவர் வந்து பச்சை தமிழன் அப்படின்னு பேர் வச்சு சொல்லியிருப்பாரு பெரியார் அவர்கள். ஓகே. ஸோ பச்சை தமிழனுடைய ஒரு குணம் அப்படின்னா யாருக்குமே வந்து நான் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு தலைவணங்க மாட்டேன், நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்லேயே ஒரு வேற லெவலில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர். எதுக்காகவும் நான் யாருக்கிட்டையும் தலைவணங்கி நான் எதுக்கும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய ஃபேமிலிக்காகவோ அவருக்காகவோ அவர் யாருக்கிட்டையும் எந்த உதவி கேட்டதில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க காமராஜர் ஐயாவுடைய படத்துலலாம் அம்மாவுக்கு ஒரு பைப் லைன் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா எங்கள் அம்மா மட்டும் என்ன அந்த ஊருக்குள்ள ஸ்பெஷலாக முதல்ல அதை பிடிங்க எறியுங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன், யாருக்கும் என் உங்கள் தயவு எனக்கு தேவையில்லை நினைக்கிற ஒரு மனுஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க வரமாட்டேன்றாங்க, ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு. சரி, அப்போ ஏன் இந்த பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஒரு பையனே சொல்கிறான், ஏன்ப்பா பள்ளிக்கூடத்துக்கு நீ போகலன்னு கேட்குறாரு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீ வந்து கஞ்சி ஊற்றுவியோ அப்படின்னு கேட்குறான். அப்போ அதை யோசிக்கிறார், ஓ அப்போது ஒரு வேளையாவது ஒரு சாப்பாடை கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, இந்த குழந்தைங்களுடைய மதிய உணவுக்கு நான் ஏதாவது ஒரு உணவு கொடுக்கணும். அப்போ அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஆல்ரெடி ரொம்ப நிதி பற்றாக்குறையில் இருக்கிறோம், நம்ம வந்து மதிய உணவு காலை உணவு இப்படியெல்லாம் எந்த உணவுலாம் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க.
அப்போ ஐயா சொல்கிறாரு, இல்லை கொடுக்கணும், அதுக்காக இந்த குழந்தைகளுடைய ஒருவேளை உணவுக்காக நான் வந்து பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ யாருக்கிட்டேயும் கையேந்தாத ஒரு மனிதன் அந்த குழந்தைகளுடைய ஒருவேளை சாப்பாட்டுக்காக நான் பிச்சை எடுக்கவும் தயாருன்னு சொல்லிட்டு இறங்கி எல்லா தாய்மார்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் தினம் சமைக்கிறதுல ஒரு பிடி அரிசி எடுத்து வைங்க, அது அந்த குழந்தைங்களுடைய ஒருவேளை பசியை போக்கும். நான் அன்றைக்கி எல்லாருமே கொடுத்தாங்க, அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தினார். நிறைய பெண்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய நகையெல்லாம் கூட கழட்டி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் அவர் சொன்னால் செய்வாருங்கிறது வந்து எத்தனை தாய்மார்களுடைய மனசை வந்து, ஆமாம், ரெண்டாவது அவர் சொன்னால் செய்வார், சொல்றது ஒன்று செய்யறது மாதிரி ஒன்றுன்ற மாதிரியான இது கிடையாது. அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அதை செஞ்சு காமிச்சார். இன்றைக்கும் அடுத்த ஸ்டேட்ல எல்லாமே கூட இந்த மதிய உணவு திட்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது ஐயாவினுடைய இன்ஸ்பிரேஷன் தான். அதில் நிறைய பெற்றோர்கள் வந்து அந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்க ஒரு வீட்டில் அஞ்சாறு பிள்ளைங்க இருப்பாங்க, அதில் பிள்ளைங்களை சாப்பிட்றதுக்காவது ஸ்கூலுக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு அப்படி அனுப்பின பிள்ளைங்களும் நிறைய பேர் நல்லா படித்து இன்னைக்கு ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஆயிருக்கிறாங்க. ஸோ இதை கேட்கும் போதே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிற வைராக்கியம் வருது. கண்டிப்பாக யார்கிட்டையும் நான் தலை வணங்கி நிற்க மாட்டேன், ஆனால் இந்த பிள்ளைங்களுடைய சாப்பாட்டுக்காக நான் பிச்சை எடுக்கவும் ரெடி. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஐயா வந்து ரொம்ப எளிமைக்கும் ரொம்ப ஒரு பணிவு, ரொம்ப சாந்த குணம் உள்ளவர், நிறைய விஷயத்தில் ரொம்ப அன்பாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், அவரை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லுங்கள். எளிமை அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பெரியவங்க யாருமே அந்த காலத்தில் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஐயா எப்படி இருந்தாங்க அப்படின்னா அதற்கும் மேலே ஒரு எளிமையாக வாழ்ந்தாங்க. ஓகே, அதாவது இங்கே இருக்கிற நீங்கள் நம்ம இந்த வட சென்னையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எங்கள் ஸ்கூல் வாசலில் தாங்க அவர் உட்காந்துருப்பாரு, இந்த தெரு முனையில் தாங்க அவர் உட்காந்துருப்பார். இப்படி போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு சாக்லேட் கொடுத்து அனுப்புவாருங்கிறத இன்றைக்கும் நீங்கள் அந்த வெஸ்ட் கல்மண்டபம் ரோட்லாம் இருக்கும் அங்கே இருக்கிற தெருவில் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மாதிரி யாருனாலும் நீங்கள் போய் எளிமையாக அவரை வந்து அணுகலாம், எப்போனாலும் போய் அணுகலாம். அவர் வந்து ஒரு சிஎம்மாக இருந்தவராச்சே, ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவராச்சு அப்படின்னுலாம் கிடையாது. யாருனாலும் எப்போனாலும் போய் பார்க்கலாம், நீங்கள் உதவி கேட்கலாம். அந்த மாதிரி எளிமையாக அணுகக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தவர் தான் காமராஜர் ஐயா. நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னா யார் அழைத்தாலும் அந்த அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர். ஓகே, அதை வந்து நிறைய பேருனுடைய இது. இன்றைக்கும் விருதுநகரில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க காமராஜருங்கிறது வெளிய ஆளாகவோ அப்படியெல்லாம் நினைக்கப்பட்டாங்க. அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தவர் தான், எங்கள் ஐயா கூட இருந்தவர் தான், எங்கள் தாத்தா கூட இருந்தவர் தான் அப்படின்ட்டு எல்லாருடைய வீட்லேயும் ஒரு கதைகள் இருக்கும் அவரை பற்றி. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ எளிமையான ஒரு மனிதர் தான் அவர். நீங்கள் தெரியும் உங்களுக்கு, அவர் இறக்கும்போது அவருடைய சட்டைப்பையில் வந்து சில நூறு ரூபாய்கள் மட்டும்தான், 159 ரூபாயும் சில சில்லறை காசுகள் தான். இப்போ அம்மாலாம் இப்போ இறந்த உடனே அவங்க ஃபோன் வந்துச்சுன்னு உடனே போயிருக்கிறாங்க. போய் பார்த்தா அந்த டேபிளில் வந்து அதுவும் வெறும் கதர் ஆடைகள் மட்டும்தான் அவருடைய பீரோவில் இருந்தது. அவருக்கு கடைசியில் அவர் எடுத்துட்டு விட்டுட்டு போன சொத்து வந்து இதுதான். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம், அவர் கடைசியில் சாகும்போது வாடகை வீட்டில் இருந்து தான் இறந்தார் அப்படின்னு. ஆமாம், வாடகை வீடு தான் அது. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன். நிச்சயமா, முதலமைச்சராக இருந்தவர் ஒரு வாடகை வீட்டில் இருந்து தான் கடைசி காலத்தில் மரித்திருக்கிறார் அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு. இங்கே நம்ம டி நகரில் திருமலைப்பள்ளி ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் அவர் முதல்வராக இருந்த போதும் சரி அவருடைய மரணம் இருக்கிற மரணம் நிகழ்ந்தது கூட அந்த வாடகை வீடு தான். சகோ, இன்னைக்கு உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓகே. சென்னையில வந்து பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும் சென்னையினுடைய மைய பகுதி டி நகர் உங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா, எத்தனையோ விஷயத்துக்காக நம்ம இந்த டி நகருக்கு வந்திருப்போம், ஷாப்பிங்காக வந்துகிட்டு இருப்போம். ஆனா தமிழகத்தை வந்து மிக சிறப்பாக ஆட்சி செய்த நம்முடைய முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவு இல்லம், அவர் வாழ்ந்து மறைந்த ஒரு இல்லத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு வெளியிருந்துதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களுக்காக டி நகருக்கு வர்ற நீங்க ஒரு முறை உங்களுடைய குழந்தைகளுடன் இந்த வீட்டிற்கு அவங்களை அழைச்சிட்டு வந்து காட்டுங்க. அதாவது இந்த வீடு வந்து அவர் கடைசியில் வாடகை வீடு தான், இது வாடகைக்கு தான் இருந்தார். தமிழகத்தை 9 ஆண்டுகள் மிக சிறப்பாக ஆட்சி செய்த ஒரு முதல்வர் வாடகை வீட்டில் தான் இருந்து மறைஞ்சிருக்கிறாரு. மக்களை உண்மையாக நேசித்த ஒரு தலைவனை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்க. தன்னுடைய வாழ்க்கையில் யார் ரோல் மாடல், தன்னுடைய ஹீரோ யார் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. நல்ல ஒரு வளரும் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிச்சயம் சொல்லி தான் கொடுக்கணும். அவசியம் வந்து பாருங்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு இல்லத்திற்கு. உங்கள் குழந்தைகளை எத்தனையோ ஒரு விளையாட்டு பூங்காக்களுக்கும்
அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு மால்க்கு அங்கே இங்கே சென்னையில் எத்தனையோ இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. ஆனால் தயவு செய்து ஒரு முறை உங்கள் குழந்தைகளை காமராஜர் ஐயா அவர்களுடைய நினைவு இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. வாழ்ந்த காலமும் சரி அவருடைய மறித்த காலம் வரைக்கும் அவர் இந்த வீட்டில் இருந்திருக்கிறாரு. ஓகே சிஸ்டர், இந்த இல்லத்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஐயா அவர்கள் வந்து உபயோகப்படுத்திய அவருடைய கதர் ஆடைகள் ஆகட்டும், அப்புறம் அவர் கடைசியாக அணிந்திருந்த அவருடைய காலணிகள் ஆகட்டும், அவருக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரியான அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பரிசு பொருட்கள், அவர் உபயோகப்படுத்திய அந்த சமையல் பொருட்கள், இது எல்லாமே இந்த வீட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஒவ்வொரு பொருளுமே இங்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் தான் இருக்குது. தமிழக மக்களை ரொம்ப நேசித்தார், முக்கியமாக ஜனங்களை ரொம்ப நேசித்து தன் குடும்பத்தை காட்டிலும் அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து இதே ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் வந்து அவர் நிறைய வெற்றி தோல்விகளை சந்திச்சிருக்கிறார். அந்த வெற்றி தோல்விகளை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார் அதை பற்றி நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஐயா வந்து ஐயாவை பொறுத்த வரைக்கும் பதவிங்கிறது அவருக்கு வந்து ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. பதவிங்கிறது அவர் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு மேலாடை மாதிரி தான், அது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிம்பாரு. ஆனால் அவர் வகித்த பதவிகள் எல்லாமே நமக்கு தெரியும், அகில இந்திய தலைவராக வரைக்கும் போயாச்சு காங்கிரஸில். அதுக்கப்புறமும் பிரதமராகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அவருக்கு வரும்போது கூட, அது எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த பிரதமர் பதவியெல்லாம் தேவையில்லை, நான் வந்து கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் ஒரு கொடுத்துருக்குறீங்க அந்த பொறுப்பில் இருந்துக்கிறேன், ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அரசியலுக்குள்ளே வரணும், அவங்க எல்லாருமே நான் நேசிப்பது போல இந்த நாட்டை நான் அவங்கள நேசிக்கணும் அப்படின்னு நிறைய இடங்களில் அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. பதவி அவருக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை, ஏன்னா தான் வகித்த முதலமைச்சர் பதவியவே வந்து எனக்கு இந்த பதவியெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த நாட்டு மக்களை பார்க்குறேன், அவங்க இளைஞர்களுக்கு நான் வழிவிடுறேன், நீங்கள் வந்து பதவியில் உட்காருங்க, நான் பின்னாடி இருந்து இந்த கட்சி எப்படி பலப்படுத்தணுமோ அந்த வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஜஸ்ட் லைக் தட் அந்த முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்டுட்டு கே பிளான்னு ஒன்று கொண்டுட்டு வர்றாரு. கே பிளான் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அரசியலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அரசியலுங்கிறது அப்படின்னாலே, ஐயோ அரசியலா, வேண்டவே வேண்டாம், அரசியல் பற்றி பேசவே கூடாது, ஒரு ஸ்கூலில் பேசக்கூடாது, ஒரு காலேஜில் பேசக்கூடாது, ஒரு டீ கடையில் பேசக்கூடாது, அரசியல் என்றதே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம். அப்படியெல்லாம் நம்ம வளர்த்துட்டு அப்புறம் ஒரு நல்ல தலைவர்களை நம்ம தேடுறதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அரசியலை எப்படி கொண்டுட்டு போகிறதுன்றது அவரை ஒரு ரோல் மாடலாக வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வரணும். அது நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த இளைஞர்கள் வரணுன்றதுக்காகவே நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கவுன்சிலர் பதவிக்கே போட்டி போடுற இந்த காலகட்டத்தில் அவர் இருந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் பகுதியை எனக்கு பின்னாடி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரட்டும், அது எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு முடிவு. நான் பின்னாடி இருந்து உங்களை ஆதரிக்கிறேன், நீங்கள் நல்லா வந்து இந்த நாட்டை ஆளுங்கன்னு சொல்லி எவ்வளோ ஒரு தலைவருக்குரிய பெரிய ஒரு குணாதிசயம் அது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய குடும்பம் அப்படின்னும் போது நிறைய நேரத்தில் அவருடைய குடும்பத்துக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல அவருடைய பதவியில் இருக்கும்போது. ஸோ தன்னுடைய குடும்பத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு சலுகைகள் வரக்கூடாது அப்படின்றதுல நிறைய தெளிவாக இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட இருந்த தலைவர் குடும்பத்தோடு இருக்கிற அந்த சந்தோஷமான நினைவுகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக எங்கள் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட கல்யாணம், எங்கள் மாமாவோட கல்யாணம், எல்லாருடைய கல்யாணத்துக்கும்
பெரும்பாலும் சென்னையில் இருந்தாங்க அப்படின்னா இவருடைய தலைமையில் தான் நடந்துச்சு. இவர் எப்போ இருப்பாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டேட்ஸ் வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு தான் பண்ணுவாங்க. அவரும் வந்து ஒரு நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தாலும் இந்த எல்லாரோடையும் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் தான் காமராஜர்னா. அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆள் கிடையாது. அவருக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்குது, அவர்கிட்டையும் வந்து அந்த கலகலப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபேமிலிக்குள்ளே நிறைய வாட்டி பார்த்து ரசித்து எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. அவர் இருந்தாருனாலே கலகலப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வாட்டி வந்து எங்கள் சித்தியோடைய திருமணத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்து உட்காந்துட்ருக்குறாங்க, ரொம்ப நேரமாயிருச்சு, கல்யாணம் நடக்கும் நடக்கும், இவரும் நான் வெளியே கிளம்பணும்னு உட்காந்துட்ருக்குறாராம். கல்யாணம் நடந்த பாடு இல்லை. அப்போ விசிறி வச்சு வீசிக்கிட்டே உட்காந்துருந்தாராம். உட்காந்து அந்த விசிறியை எடுத்துக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் போய் விரட்ட ஆரம்பிச்சுட்டாராம். எப்போ தான் ஏன் கல்யாணத்தை முடிப்பண்ணி கல்யாணம் பண்ணுவியா இல்லையா எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசிறி எடுத்துக்கிட்டே விரட்டிக்கிட்டு போகிறாரு காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட இருந்த ஆனந்தத்தையும் அவர் மிஸ் பண்ணல. ரெண்டாவது அவங்க அவர் இருக்கிறதுனால குடும்பங்களே அநேக சந்தோஷம். ஆமா, அதனால தான் அவர் வந்து எல்லாருமே தேடுவாங்க, வரணும் நம்ம வீட்டில் அவர் வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அவருடைய ப்ரெசன்ஸ் வேணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. காமராஜர் ஐயா இருந்த அந்த முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த கல்வி சீர்திருத்தங்கள் இன்றைக்கு வரைக்கும் அது எப்படி பயனளிக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? கல்வியில் சீர்திருத்தங்கள் அப்படின்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் வரணும்னு நினச்சாரு. யாருமே படிக்காமல் வீட்டில் இருக்கக்கூடாது, நிறைய பள்ளிக்கூடங்கள் வரணும்னு நினச்சாரு. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே நம்ம நல்ல தரமான கல்வியை நம்ம பார்க்குறோம், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலவசமாக உணவு கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த மதிய உணவு திட்டமும் வந்து இன்றைக்கும் சிறப்பாகவே செயல்பட்டுட்டு வருது. அது வந்து நம்ம ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அவர் கொண்டுட்டு வந்தது அப்படிங்கிறதுனால அடுத்து வந்த முதல்வர்கள் யாரும் அந்த ஸ்கீமை வந்து தூக்கி போடலை. அவங்க எல்லாருமே பேர் வேணால் மாற்றி வச்சாங்க. திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவுன்னு பேர் மாற்றினாங்க, அதுக்கு ஒரு முட்டை கொடுத்தாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்த தலைவர்களுமே வந்து அதை ஆதரித்து இன்னும் மேம்படுத்தி தான் அதை சிறப்பு சேர்த்தாங்க. அது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த மாதிரி சீர்திருத்த இந்த இது சீருடை திட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த சீருடை திட்டமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி ஈவினிங் காலேஜ் கொண்டுட்டு வந்தது காமராஜர் ஐயா தான். ஸோ அந்த ஈவினிங் காலேஜும் இன்றைக்கும் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னு சொல்லப்படுற இந்த மருத்துவத்துறை இங்கெல்லாமே இவங்க அந்த லாஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்களுக்கு அந்த உதவித்தொகையெல்லாம் போய் சேரணும்னு நினச்சாங்க. அதுவும் இன்றைக்கு வரைக்கும் கல்வியில் அவர் கொண்டுட்டு வந்தது எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிறப்பாக தான் செயல்பட்டுட்டு வருது. அவங்க தாத்தா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த கல்வி சீர்திருத்தம் நீங்கள் ஏதாவது உங்களுடைய சமூக சேவையில் அதை செஞ்சிட்ருக்கீங்க? நிச்சயமாக. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சில குழந்தைகளால் வந்து 6th 7th இன்றைக்கி வந்து அந்த ட்ராப் அவுட் ஆன குழந்தைகள் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கான நம்ம வந்து குழந்தைகள் வேலைக்கு போகக்கூடாது இந்த மாதிரியான எத்தனையோ சட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் அந்த பிள்ளைங்க வந்து ஏன் ஒரு 10th+2 கூட அவங்களால அந்த படிப்பை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து அதை தேடுறோம் நாங்கள். ஒரு ஒரு ஸ்கூல்லேயும் போயிட்டு ட்ராப் அவுட் ஆன குழந்தைகளுடைய லிஸ்ட்டு கொடுங்க, ஏன் இந்த குழந்தைங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைங்களுக்கு சிக்கா இருக்கா இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குழந்தைகளை கண்டறிஞ்சு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 10th வரைக்குமாவது அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு நிறைய குழந்தைங்களை அந்த மாதிரி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அந்த வேலையை இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஒரு அடிப்படை கல்வியாவது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முயற்சி. இதோடு சேர்த்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டீஸ் இதுவுமே வந்து இப்போ அடுத்தடுத்து கொண்டுட்டு போக போகிறது. ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விளையாடுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் மனதளவில் அந்த குழந்தைகள் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதுவும் அதுவும் கலந்த மாதிரி ஒரு கல்வி இருந்துச்சு. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் நல்லொழுக்கம் இருந்துச்சு, நல்லொழுக்கம்ன்றது ஒரு சப்ஜெக்டாகவே இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம், நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்குறோம். அதெல்லாம் அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படும்னு நினைக்கிறோம். நிறைய வில்லேஜஸ்லாம் போய் அந்த சேவைகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. நிச்சயமாக. காந்திய வழியில் காமராஜர் ஐயாருடைய அரசியல் சித்தாந்தம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். ஐயா அரசியலுக்கு வர்றதுக்கு முக்கிய முழு காரணமே காந்தியடிகள் தான். ஏன்னா அப்போ தான் வந்து நான் சுதந்திரத்துக்காக பெரிய புரட்சியே பண்ணி உலகமே திரும்பி பார்க்குற ஒரு அஹிம்சான்ற ஒரு கொள்கையை கொண்டுட்டு வர்றாரு காந்தி அவர்கள். அப்படின்னும்போது அதை பார்த்த உடனே இவருக்கு இப்படியெல்லாமா மனிதர்கள் இருப்பாங்க, அவர் பின்னாடி பார்க்கும்போது ஒரு ஊரே திரண்டு போகுது. அவர் வாட்டில் ஒரு குச்சியை வச்சு நடந்து போய்கிட்டு இருக்காரு, ஒரு ஊரே அவர் பின்னாடி ஓடுது. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மனிதன் எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை கிராமத்துலேருந்து உலகம் முழுக்க ஒரு ஒரு தாக்கி இருக்காரு இவர்.
அவருடைய கொள்கையினால் மக்கள் மனதில் எப்படி ஒரு தாக்கத்தை இது பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அரசியலுக்குள்ளே நுழையிறதுக்கு அவருடைய சித்தாந்தம் கையில் எடுக்கிறார். அஹிம்சான்ற ஒரு வழி, எளிமைங்கிற இன்னொரு ஒரு வழி. எளிமையுமே வந்து காந்தியடிகள் கிட்ட இருந்து தான் ஐயா எடுத்துக்கிறாங்க. மகாத்மா காந்தியடிகள் மேலே பயங்கர அளவு கடந்த அன்பும் பிரியமும் வந்து காமராஜர் ஐயாவுக்கு உண்டு. அது வந்து அரசியல் தாண்டியுமே வந்து அந்த அன்பு நிறைய உண்டு. அவருக்குமே வந்து காமராஜர் ஐயா மேலே நிறைய அன்பு உண்டு. ஆனால் இதுதான் வந்து அரசியலில் வந்து பல சதித்திட்டங்களும் சூழ்ச்சிகளும் நிறைந்தது தானே அரசியல். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அப்போ வந்து இந்த ஃபோனெல்லாம் கிடையாது. அப்போ வந்து இல்லை, இந்த ஸ்டேஷனில் தான் மகாத்மா காந்தி வராங்க, நம்ம இங்கே நின்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஒரு ஸ்டேஷனில் நிற்க வச்சுட்டு அவரை அடுத்த ஊரில் கொண்டு போய் அவரை இறக்குவாங்களாம். இந்த மாதிரியெல்லாம் சந்திக்க விடாமலாம் வர நிறைய தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்களாம். இருந்தாலும் அதை தாண்டி அந்த உண்மையான அன்பு வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய வழியிலே தான் நடக்க வச்சுது. கடைசியில் காமராஜர் ஐயாவினுடைய மறைவு கூட பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான், காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் போகிறாங்க. காலையில் கொடியேற்றி வச்சுட்டு வீட்டில் வந்து அமைதியாக கண் மூடி இருக்கும்போது அவருடைய மரணம் நடக்குது. அப்போ வந்து எல்லாருமே சொன்னது இதுதான், யாரை வந்து அவர் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்களோ அவருடைய பிறந்த தினத்திலேயே ஐயாவினுடைய நினைவு தினமாக அன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த உண்மையான ஒரு அன்புக்கு எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லும்போது காந்தியடிகளோட உப்பு சத்தியாகிரகத்தில் கூட காமராஜர் ஐயா கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு. நிச்சயமா, அது அந்த ஒரு வேதாரண்யத்தில் நடந்த ஒரு யாத்திரையில் கூட கலந்துக்கிட்டாங்க. எல்லாத்துலேயுமே அவருடைய முக்கியமான போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஐயா கலந்துக்கிடுவாங்க. 9 ஆண்டுகள் எப்படி தமிழகத்தை ஆட்சி செய்தாங்களோ அதே மாதிரி 9 ஆண்டு காலம் ஜெயிலில் தான் இருந்தாங்க. அவங்க சிறையில் தான் அவருடைய காலமே கழிஞ்சிச்சு. இப்போ அவங்க அம்மா வந்து சிவகாமி அம்மா வந்து எத்தனையோ முறை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவரை வற்புறுத்தியும், இல்லை நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது இன்னொரு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு முழுக்கத்தன் வாழ்க்கையை வந்து பொது வாழ்க்கைக்கே அர்ப்பணிச்சிட்டாங்க. ரொம்ப கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் அவரை பற்றி பேசும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அவர் இந்த 9 ஆண்டு காலம் முதல்வராக இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டில். ஸோ அப்போ அவர் இருந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமா, நீங்கள் முதல்ல வந்து விவசாயத்தில் எடுத்துக்கோங்க. விவசாயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே, எத்தனையோ நிலங்கள் வந்து தரிசாக கிடந்த நிலங்கள் எல்லாத்துக்குமே நீர் வர்றதுக்கு என்ன பண்ணணும், அணைக்கட்டுகள் பெரும்பான்மையாக கட்டப்பட்டது காமராஜர் ஐயாவினுடைய ஆட்சி காலத்தில் தான். நீங்கள் தஞ்சாவூரில் தொடங்கி நீங்கள் எல்லா பக்கமும் இன்றைக்கி நெல் விளைச்சலில் நம்ம வந்து முதலிடத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல எடுத்துகிட்டு வரப்பட்ட காவிரி டெல்டா பாசனம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தொட சாத்தனூர் நிறைய அணைக்கட்டுகள் நீங்கள் பார்த்துக்கிடலாம். விவசாயத்துக்கு அதில் பெரும் பங்கு வகித்தவர். அதுக்கப்புறம் நம்ம அணைக்கட்டுகள் வந்துச்சுனாலே அதுலேருந்து மின்சார உற்பத்தி, அதுக்கப்புறம் தொழிற்சாலைகளினுடைய வரவு அப்படின்ட்டு அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் வந்துச்சு, நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைச்சிச்சு, எல்லாமே ஆரோக்கியமான ஒரு முறையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி, அதுக்கப்புறம் கல்விக்கூடங்களை திறந்தது. ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஒரு புரட்சி தான். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த செக்டாருமே வந்து வீக் ஆகலை. அதாவது நான் வந்து எல்லாத்தையும் வந்து அல்ட்ரா மாடர்னாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு விவசாயிகளை வந்து அவங்க அடிக்கலை. எல்லா மக்களுக்குமே விவசாயி நல்லா இருந்தால் தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதை கொண்டுட்டு வந்தாங்க. கல்வி நல்லா இருந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷனுடைய வாழ்வாதாரம் நல்ல முறையில் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பெண்களுக்கான நிறைய விஷயங்கள், பெண்களுக்கான ஒரு ஒரு ஊர்லேயுமே பெண் கல்விக்காக நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. பெண்கள் எல்லாருமே நல்லா படித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி முதியோர்களுக்கான என்ன பண்ணணும் அவங்களுக்கு அந்த மாதிரி பென்ஷன் திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு வந்தாங்க இவங்களாம் அரசு ஊழியர்களுக்கு. அதுக்கப்புறம் தேவையானது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சதுனால தான் இந்த 9 ஆண்டு காலம் வந்து பொற்கால ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்து பொற்கால ஆட்சி. அந்த காலத்தில் வந்து மது கிடையாது. அப்போ வந்து மக்களுக்கான ஹெல்த்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே சிறப்பான ஒரு ஆட்சி. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது கோல்டன் பீரியடுன்னா அதுதான் உண்மையான கோல்டன் பீரியடு. நம்ம கல்வி இலவசம் அப்படின்னாலே இன்னைக்கு வீட்டில் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு குழந்தை எனக்கு போதுன்னு ஏங்க பயப்படுறாங்க. ஐயோ அந்த குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா அது கட்டணுன்றதே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பயமாகி நிற்கிது. அந்த குழந்தை நீ வீட்டில் ஒரு 5-6 குழந்தை இருந்தாலும்
அதுக்கு சாப்பாடு போட்டு நான் ஒரு இலவச கல்வி தரமா கொடுக்குறேன்னும் போது இன்னைக்கு அதுதானங்க பொற்காலமே. கண்டிப்பா அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த நினைவுகளை நினைக்கும் போது. ஸோ இன்னைக்கு கூட சென்னையில இருக்கிற விமான நிலையம் அவருடைய பேர்ல தான் இருக்கு. காமராஜர் ஐயாவுடைய விமான நிலையம் வருது அப்படின்னும் போது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா, அந்த வானத்துல அவருடைய பேர் ஒலிக்கும் போது. ஏன்னா தமிழகத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்களே நினைச்சு தம் குடும்பத்தை கூட பார்க்காம அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நம்ம கணம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் யாவது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரொம்ப கேட்கணும்ல. அதை நம்ம எல்லா எத்தனை ஃபிளைட்ஸ் வந்து இறங்குது, எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க ஓ அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அந்த அங்கீகாரமெல்லாம் வந்து பெருமையான ஒரு விஷயம். ஓகே, இப்போ விருதுநகரில் அவர் பிறந்ததுன்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு நம்ம சென்னையிலேருந்து விருதுநகர் போனோன்னா அந்த ஊர் மக்கள் வந்து சில நேரத்தில் வந்து அந்த ஊர் மக்கள் அவரை அன்பாக பார்த்துருக்குறாங்க. ஆனால் வெளியிலேருந்து வரவங்க கிட்ட எப்படி அதை பண்பாக அவரை பற்றி கேட்கும்போது நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க அப்படி எப்படி கேட்பாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, விருதுநகர் அப்படின்னாலே விருதுநகருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் தான் காமராஜர் ஐயா. இன்றைக்கு உலக வரைபடத்தில் விருதுநகர்னால் அதுக்கு முன்னாடி யாருக்கும் என்னவும் தெரியாது. ஏன்னா அது ஒரு பெரிய ஊரோ, அது ஒரு ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த நகரமோ கிடையாது. அப்படிங்கும்போது விருதுநகருக்கு யார் அடையாளம் அப்படின்னா காமராஜர் ஐயா தான். நீங்கள் இன்றைக்கி விருதுநகரில் எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்கே சுற்றி ஒரு அம்புக்குறி இருக்கும், அந்த ஊரை சுற்றி ஒரு அம்புக்குறி இருக்கும். அது என்ன அப்படின்னா காமராஜர் ஐயா வீட்டுக்கு போகிற வழி. இன்றைக்கும் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிற வழியை நீங்கள் எங்கே இருந்தாலும் வர அங்கே ஆரோ போட்டிருப்பாங்க. அன்னைக்கு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதை போய் பார்க்குறாங்களா, அதை பற்றி உங்களுக்கு என்ன? நிச்சயமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்க ஐயா வீடாகட்டும், இங்கே டி நகரில் திருமலைப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஐயா வாழ்ந்து மறைந்த அந்த வாடகை வீடும் இன்றைக்கி வந்து அரசு வந்து ஒரு நினைவகமாக வச்சுருக்குறாங்க. இங்கே ஆகட்டும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஐயாவினுடைய பிறந்த நாளைக்கு அந்த வீட்டுக்கு போவோம், ஒரு விளக்காது ஏற்றுவோமே அப்படின்னு சொல்லி நினச்சி போவோம். போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அங்கே கூட்டம்லாம் இருக்காது, யாராவது ஒருத்தர் வருவாங்க, வந்து ஒரு மாலையை போடுவாங்க, கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு நாள் நம்ம நகர 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 பார்க்குறோம், நாங்கள் போனால் எங்களுக்கு அங்கே நிற்கக்கூட இடம் இருக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு கூட்டம். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் ஆகட்டும், மாணவர்கள் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும், எல்லாருமே அங்கே வந்து நின்று அந்த இடத்துல அவருக்கு மாலை போடுறதும், அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதும், அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5-6 வருடங்களாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் அங்கே பெரிய அளவில் திருவிழா மாதிரி நடக்குது. எல்லா அன்னதானங்கள், அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புக்ஸ் கொடுக்கறது, பேக் கொடுக்கறது, பெரிய பெரிய கேக் கட்டிங்க எல்லாமே அங்கே நடக்குது. விருதுநகரில் எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கும், ஒரு தெருவுலையுமே வந்து ஒரு சங்கம் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் சங்கம் சார்பாக நாங்கள் இன்னைக்கு இதை கொண்டாடுறோன்னு ஒரு தெருவில் இருக்கவங்களே கொண்டாடுவாங்க. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றம் அந்த மாதிரி. இதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனில் அங்கே வந்து ஐயாவினுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மலேசியாவில் பார்த்தீங்கன்னா வெங்கலச்சிலை அவ்வளோ பெருசு ஐயாவினுடைய இதை இது பண்ணிட்டு அதுக்கும் அடுத்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறத இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா, இப்ப நம்ம இந்த சேனல் மூலமா கூட பேசும்போது அவரை பத்தி தெரியாத காரியங்கள்லாம் இப்ப நீங்க சொல்லும் போது நிறைய நேயர்களுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கும். இப்போ நீங்க பொதுவாகவே சொன்னீங்க அன்னதானங்கள்லாம் நிறைய நடைபெறுதுன்னு. ஸோ நீங்க ஒரு குடும்ப நபர்களா இருக்கிறதுனால ஐயாவுக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா எந்த உணவு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஐயாவுக்கு வந்து விருதுநகரில் ஸ்பெஷல்னா அது கடல் இல்லை அப்படிங்கிறதுனால வளர்ப்பு மீன், அந்த விரால் மீன் இருக்குல்ல, விரால் மீன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விரால் மீன் குழம்புனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த கருவாடு, இந்த கருவாடெல்லாம் பிடிக்கும். இது வேணும்னு அவர் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. எங்கள் ஆச்சியப்பா என்ன பண்ணுவாங்களாம், விரால் மீன் குழம்பு வச்சுட்டா கூட எங்கள் அண்ணனுக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கொண்டுட்டு போவாங்களாம். கொண்டுட்டு போனாலும் சும்மா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க உதவியாளருக்கு அதை கொடுத்துருவாராம். நான் எதையுமே வந்து நான் அடிமையாயிடக்கூடாது, அது ஒரு டாக்டர் கூட நான் அடிமையாயிடக்கூடாது அப்படின்ட்டு கொடுத்தாது. ஆனால் ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச உணவு வந்து இதெல்லாம் அவருக்கு பிடிச்சது. ஆனால் எப்பயாவது யாராவது கொடுத்தா அது சும்மா அப்படி ஆசைக்கு தொட்டுக்கிடுவார். இந்த மாதிரி நினைவுகள்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இப்போ இந்த பீச்சில் இந்த மேப்பியர் பிரிட்ஜுக்கிட்ட எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க? உலகத்தினுடைய மிக நீளமான இரண்டாவது கடற்கரை இந்த மெரினா கடற்கரை. இந்த கடற்கரை சாலைன்னு இதற்கு வந்து பெயர் இருந்துச்சு. அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாலையினுடைய பெயர் கடற்கரை சாலை. ஆனா இன்னைக்கு இந்த கடற்கரை சாலையினுடைய பெயர் காமராஜர் சாலை. இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஆண்ட முதல்வர்களுடைய நினைவகங்கள், ஜி அவங்களுடைய சமாதிகள் எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்குது. அறிஞர் அண்ணாவாகட்டும், டாக்டர் கலைஞர் ஆகட்டும், அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிகள் எல்லாமே பின்னாடி இருக்கு. ஆனா காமராஜருடைய சமாதி மட்டும் ஏன் இங்க இல்ல? அவருக்கு நீங்க இடம் கேட்கலையா மெரினாவில் அப்படின்னு எல்லாம் நிறைய கேள்விகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். எங்களுடைய குடும்பத்தினராகட்டும் கட்சியினராகட்டும் காமராஜருக்கு மெரினாவில் சமாதி வைக்கிறதுக்கு இடம் யாருமே கேட்கல. இந்த மக்களின் மனதில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்ததற்கு பிறகு கடைசியில் எங்க இருந்தா என்ன அப்படிங்கிறது தான் எங்களுடைய நினைப்பாக இருந்தது. ஆனால் நீங்க இந்த 4 தலைவர்களையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சாலை வழியா வரணும் அப்படின்னா காமராஜர் சாலையை கடந்துதான் இந்த 4 தலைவர்களுடைய சமாதியை நீங்க பார்க்க வரணும். இந்த காமராஜர் சாலைன்னு பெயர் வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நன்றியும் வணக்கமும். ஓகே சிஸ்டர், இப்போ அவர் முதலமைச்சராக இருந்த பீரியட்ல வந்து தமிழக மக்களுக்கு எல்லா அவருடைய ஆட்சி காலத்துல பொற்கால ஆட்சின்னு நீங்களே சொன்னீங்க. ஸோ ஜனங்களுக்கே இவ்வளோ பண்ணும்போது தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை நல்லா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரா? அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்? இல்லை, நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து வீட்டுக்குன்னு ஏதாவது நான் பண்ணக்கூடாது, தனிப்பட்ட முறையில் எனக்கு ஸ்பெஷலாலாம் யாருமே கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். அதாவது அது எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க அம்மா கேட்குறாங்க, எனக்கு வந்து தினம் சோடா குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது, ஸோ வந்து நான் டெய்லி சோடா குடிக்கிறேன், நீ அனுப்புகிற காசு எனக்கு அதுக்கே பத்த மாட்டேங்குது, எனக்கு அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கொடுத்தனா நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த அம்மாக்கே, நீ எதுக்கு ஒரு நாளைக்கு 2 சோடா குடிக்கிற, ஒரு நாளைக்கு 1 சோடா குடித்தா போதுமானது, அதனால் ஒன்று மட்டும் குடிங்க, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் பணம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு இந்த நிலைமை. அம்மா வந்து கடைசி வரைக்கும் அவங்க பக்கத்தில் இருக்க வயல் வேலையெல்லாம் பார்த்து தான் அவங்களுடைய சாப்பாடு. அதுக்கப்புறம் தங்கை, அவங்க கூட அந்த தங்கை வந்து நாகம்மாள், அவங்க தங்கையுடைய பேரன், அவருக்கு வந்து மெடிக்கல் சீட்டு வேணும் அப்படின்னு எங்கள் ஆச்சியப்பா வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. விருதுநகர்லேருந்து வந்து எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கிட்டோம் அப்படின்னம்னா அவனை படிக்க வச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐயாட்ட போனால் கண்டிப்பாக உதவி கிடைக்காதுன்னு தெரியும். அவர் வந்து நிச்சயமாக வந்து ஃபேவர் பண்ண மாட்டார் ஃபேமிலிக்கெல்லான்னு தெரியும். இருந்தாலும் கேட்டு பார்ப்போன்னு பெரிய தயக்கத்தோட கிட்ட போகிறாங்க. அவர் ஒரே வார்த்தை, உனக்கு வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தேன்னா எல்லாம் தானாக கிடைக்கும், நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க உங்ககிட்டலாம் ஏதாவது அணுகுனாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, மார்க் வந்தால் அவங்களுக்கு தன்னை போல் எல்லாருக்கும் உண்டானது தான் என் குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக எந்த ஸ்பெஷலான எதுவுமே வந்து பண்ணி கொடுக்கல. இன்றைக்குமே வந்து அந்த அவ எப்படி இருந்தாங்களோ முதல்ல அதே மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஐயாவினுடைய பேரை எந்த இடத்துலையுமே யாருமே உபயோகப்படுத்தலை, அதுக்கான எந்த ஒரு எதையும் வந்து அவங்க எதிர்பார்த்து வாங்கிக்கிடல அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. ஓகே, ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. இப்போது அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய நலத்திட்டங்கள், அதாவது பொற்காலம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி திட்டங்களை நிறைய கொண்டு வந்திருக்காரு. அப்போது ஒரு ஆட்சியரோ ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, உங்களுடைய ஆட்சியின் சாதனைகளெல்லாம் ஒரு விளம்பரமாக ரெடி பண்ணலாமா அப்படின்னு, இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அது வந்து தேர்தல் நேரம். அது தேர்தல் நேரத்தின் போது ஒரு ஒருத்தரும் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னை ஐயாவுக்கு எதிராக நிற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயாவை பற்றி நிறைய பொய் பரப்புரைகள் நடக்குது, அப்புறம் வந்து அவருடைய சாதனைகள் எல்லாம் மறைக்கப்படுது. அப்படிதான் வந்து தேர்தல் நேரங்களில் அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஐயாட்ட வந்து சொல்கிறாங்க, அவரோட இருந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் எவ்வளோ நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுடைய சாதனைகள்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குறும்படம் ஒன்று எடுக்கிறோம். குறும்படம் ஒன்று எடுத்து அதை வந்து நாங்கள் வந்து தியேட்டர்களில், ரேடியோ அப்போ ரொம்ப ஃபேமஸு, ரேடியோவில் இப்போ செய்தித்தாள்களில் வச்சு நாங்கள்லாம் கொடுக்குறோம், அதுக்கு மட்டும் உங்கள் அனுமதி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஐயா கேட்ட முதல் கேள்வி வந்து அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 2-2.5 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நீங்கள் என்ன உண்மையாக தான் நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறாங்க.
ஐயா சொன்னார், அந்த 2.5 லட்சம் ரூபா பணம் இருந்துச்சுன்னா நான் 4 பள்ளிக்கூடங்களை கட்டி நிறைய பேர் அதில் நான் படிக்க வைப்பேன், இது எதுக்குடா இந்த வீண் செலவு அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்த சாதனைகளை கூட வெளியே சொல்லாமலே ஐயாவும் வந்து இருந்துட்டாங்க. அதனாலே வந்து ஆமா, அதுவே வந்து அவருடைய தோல்விக்கு, அவர் சொந்த தொகுதியிலேயே அவர் தோத்து போறாரு. இப்போ வந்து செஞ்சது என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால அடுத்த செகண்ட் எல்லாமே பரவிடுது, அப்போ வந்து மக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டா கூட உடனே செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு பயங்கரமா எடுத்து வீட்டுல படுத்து கிடக்குறா, அங்க வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாங்க, அந்த அளவுல அது வைரலா போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எப்படி இருந்தாங்க, மக்கள் மேல வைராக்கியம் பாருங்க, அவருடைய சிந்தனையை பாருங்களேன். அந்த 2.5 லட்சம் ரூபா இருந்தா 4 பள்ளிக்கூடங்களை கட்டுவேனே நானு, எவ்வளவு பிள்ளைக்கு சொல்லுவோம்ல, வயிற்று பசியோடு சேர்ந்து அறிவு பசிக்கும் தீனி போட்ட ஒரு வள்ளல் தான் அவர். அதனாலதான் அவர் கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்றோம். அவருக்கு நிறைய பட்டங்கள் கூட இருந்திருக்கு, பெருந்தலைவர்னு ஒரு. ஆமா, எத்தனையோ தலைவர்கள் வந்து இந்த மண்ல வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், ஆண்டார்கள், ஆனா எல்லாருமே வந்து தலைவர்கள் தான். ஏன் அவர் மட்டும் பெருந்தலைவர் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய எண்ணம், சிந்தனை, மூச்சு, உயிர் எல்லாமே இந்த மக்களுடைய நலத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சிந்திச்சாரு, வாழ்ந்து காமிச்சாரு. அதனாலதான் அவர் பெருந்தலைவர். வெரி குட். கிங் மேக்கர்னு ஒரு பட்டம் இருக்கு. கிங் மேக்கர் வந்து அரசியலுக்கு மட்டும் இல்லை, அரசியலுக்கு வந்து அந்த பிரதமராக ஆகக்கூடிய அந்த சூழ்நிலையை கூட அவங்க இந்திரா காந்தி அம்மாவை கை காமிக்கிறாங்க, அடுத்தடுத்த தலைவர்களை காமிக்கிறாரு, நீங்கெல்லாம் ஆகுங்க, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி கிங் மேக்கர்களை உருவாக்குறாரு. நான் அரசியல் மட்டும் இல்லை, தொழிலதிபர்களை சொல்றேன், அங்கேயும் கூட இந்தந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு எத்தனையோ தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள் எல்லாம் நீங்க நிறைய எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் இங்க நீங்க ஆவடியில நமக்கு நியர்லயே வந்து அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் மாதிரி இந்த இடத்துல வளம் இருக்கா, இந்த வளத்தை வந்து பயன்படுத்தி மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து அந்த எண்ணம். ஸோ இன்றைக்கு இந்த நல்ல ஒரு சிறப்பான நாளில் ஐயாவை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு நீங்கள் ஐயா குடும்பத்திலேருந்து ஒரு ஐயாவுடைய சார்பிலேருந்து ஒரு நல்ல விஷயங்களை என்கரேஜாக சொல்லணும்னா என்ன வார்த்தையை சொல்லுவீங்க? இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து உண்மை, உழைப்பு, நேர்மை, இது மூணுத்தையும் வந்து நீங்கள் என்ன ஒரு தொழில் செய்தாலும் சரி, என்ன ஒரு பணியிடத்தில் இருந்தாலும் சரி, இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். அது மாதிரி அரசியலுக்கு வந்து இளைஞர்கள் வரணும் அப்படின்னு ஐயா ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அந்த மாதிரி அரசியலையும் வந்து நம்ம பழகுவோம், அரசியல் எல்லா இடங்கள்லையும் இருக்குது, அரசியலையும் நம்ம பழகுவோம். அப்படி இருக்கும்போது தான் நீங்களும் ஒரு நல்ல தலைவர்களாக உருவாவீங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு ஃப்யூச்சருக்கு தேவையான ஒன்று. அதனால் அரசியலுக்கு வாங்க, உண்மையும் உழைப்போடையும் இருங்க, எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கும். நன்றி. ரொம்ப அழகாக இன்றைக்கு இருக்க இளைய தலைமுறைகளுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட தேச தலைவர்கள்லாம் நம்ம இந்திய தேசத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இந்த ஏஞ்சல் டிவி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஊடகத்தின் மூலமாக தேசத்தை பற்றியும் தேசத்தில் வாழ்ந்த தலைவர்களுடைய குடும்பங்கள் சார்பாக நீங்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ஏஞ்சல் டிவியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏஞ்சல் டிவி நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். ஓகே. அதாவது வேற ஏதோ ஒரு சேனல் போவோம், அப்படி ஸ்கிப் பண்ணிட்டே போகும்போது அப்படி நிப்பாட்டி பார்ப்போம். சரி, என்னடா சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆன்மீகம் எங்கெல்லாம் தடைத்து ஓங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் வந்து ஒரு அமைதியோடையும் ஒரு ஆறுதலோடையும் சந்தோஷமாகவே இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு இந்த ஏஞ்சல் டிவி வந்து மக்கள்கிட்ட ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்கு ஒரு மன அமைதியும் கொடுக்கறதுக்கான நிறைய கவுன்சிலிங்கே அதில் நிறைய வாட்டி பேச்சாளர்களுடைய பேச்செல்லாம் கவனிச்சிருக்கிறேன் நான். இது எனக்குமே நிறைய நேரம் ஒரு மன அமைதியை கொடுத்துருக்கு. அதனால் உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்கட்டும், மக்களுக்கு நல்ல அமைதியான வாழ்க்கையை கொடுக்கட்டும். மகிழ்ச்சி. இப்போ நம்ம கிண்டியில் இருக்கிற பாரத ரத்னா தியாகச்சுடர் காமராஜர் ஐயாவுடைய எரியூட்டப்பட்டம், அது அவருடைய சமாதி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சகோதரி கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர், இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு போர்ஷனில் சொன்னீங்க, தேசத் தலைவர்களுடைய அந்த அரசியல் தலைவர்களுடைய இது மெரினாவில் இருக்குது அப்படின்னு. பொதுவாக காமராஜர் ஐயாவுக்கு எதுக்கு இந்த கிண்டியில் இந்த இடத்துல அவருடைய சமாதியை வைக்கணும்னு செலக்ட் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த இடத்துல தான் காமராஜர் ஐயாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, காந்திய வழிகளினால் ஈர்க்கப்பட்டு, காந்திய கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டு,
முழுவதுமே காந்திய வழியை தான் பின்பற்றினார். அவர் அவருடைய இறந்த தினமும் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அவர் இறந்தார். அவர் இறந்த உடனே அவருடைய உடலானது ராஜாஜி ஹால் சொல்லிட்டு அங்கே வைக்கப்பட்டு அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம் இருக்குது, காந்தியினுடைய நினைவு மண்டபம் இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ காமராஜர் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவர், அவர் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண எளிமையான ஒரு தலைவர் காந்தியடிகள். ஸோ அதனால தான் அவருடைய இடத்துக்கு பக்கத்துலேயே இவருடைய நினைவு மண்டபமும் அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. எங்களுடைய குடும்ப வழக்கப்படி எரிக்கிறது தான் வந்து மரபு, அதனால இந்த இடத்துல வந்து ஐயாவை வந்து எரியூட்டப்பட்டது இந்த இடம்தான். ஸோ எரியூட்டப்பட்டு இதையே வந்து அவருடைய நினைவகமாகவும் மெமோரியல் ஹாலாகவுமே இங்கே மாற்றி வச்சுருக்கிறாங்க. அவருடைய இது வந்து அணையா விளக்கு, இது கலைஞர் கருணாநிதி அவர்களால் இங்கே நிறுவப்பட்டது. இந்த அணையா விளக்கும் இங்கே எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் மக்களுடைய மனதில் அவரை பற்றியான சிந்தனைகளும் அவரை பற்றியினுடைய அவர் செய்த சாதனைகளும் வந்து எப்படி மக்கள் மனதில் இன்றைக்கும் நிலையாக இருக்கோ அது மாதிரி அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த சுடர் வந்து இங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போல்லாம் வந்து ஒரு மனதில் அமைதி இல்லை, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குதோ அப்போ இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக வந்து உட்கார்ந்துருவேன். ஒரு தெளிவும் ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகுதான் எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு நம்மளை வந்து துன்புறுத்துகிற சா இது, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோலாம் வந்து பின்னாடி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம வர வேண்டியது இருக்குதேன்றது வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இவ்வளோ உயரத்தில் இருக்கிற இடத்துக்கு போன காமராஜர் ஐயா எத்தனை விதமான அரசியல் சூழ்நிலைகளையும் எத்தனை விதமான அரசியல் சூழ்ச்சிகளையும் எதிர்கொண்டு இருந்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஒரு நிமிஷமும் நான் அதை யோசித்து பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளும் தாண்டி வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து உட்காரும்போது ஒரு தெளிவும் ஒரு கான்ஃபிடென்ஸும் எனக்கு கிடைக்கும். நீங்களும் நிச்சயம் இங்கே வாங்க, உங்களுடைய குழந்தைகளையும் இங்கே அழைச்சிட்டு வாங்க. இந்த ஒரு அமைதியான சூழல் வந்து நமக்கு மன அமைதியையும் கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸை நிச்சயமாக கொடுக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ராட்டையினுடைய சின்னம் இருக்கும், அதுவும் காந்தி அவர்களுடைய ராட்டை சின்னம் தான் அவர் முதல்ல கையில் எடுத்தார். அதனால ஐயாவினுடைய நினைவு மெமோரியல் ஹாலுக்கு மேலேயே வந்து அந்த ராட்டை சின்னத்தையும் இங்கே வந்து பொறிச்சிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். உங்களுடைய தாத்தா அதாவது மறைந்த காமராஜர் ஐயா முன்னாள் முதல்வர், அவரை பற்றி பேசும்போதே ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய வாய் வார்த்தைகள் நம்மக்கிட்ட இன்றைக்கும் பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ அவருடைய வாழ்ந்த இடத்த காட்டினீங்க, அவர் எரியூட்டப்பட்ட இடத்த காட்டினீங்க, பீச்சில் அவர் பேரில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் காட்டி அவர் அனுபவங்களை திரும்பி ஷேர் பண்ணி நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்கணுன்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். நன்றி, தேங்க்யூ. வாங்க நேயர்களே, இந்த சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியில் கிங் மேக்கர் காமராஜர், இந்த காமராஜர் ஐயாவை பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கல்வி மேம்பாட்டு திட்டங்களை அதிகமாக உருவாக்கியிருக்கிறாரு, தொழிற்கூடங்களை அதிகமாக உருவாக்கியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாருன்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப எளிமையாக இருந்தார் அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் தலைமுறைகளுக்கு இந்த தலைவர்கள் எவ்வளோ ஆசைப்பட்டாங்க, படிப்பை நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, தொழில் வளங்கள் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இவங்களுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சைகள் எல்லாம் இனிமே வரப்போகிற சந்ததிகளுக்கு நம்ம சொல்லி தேசத்தை ஆசீர்வாதமான ஒரு தேசமாக மாற்றணும் அப்படின்றதுல இந்த விஷயத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வரேன். ஸோ அவங்களுடைய பேத்தி என்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில்ல. ஸோ தொடர்ந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த இடத்துல முடிவடைய போது. மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புராஜ். பை.